Hi guys, I am Asen with Dasen Media. Welcome back on show. நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவில் வந்து நான் எஸ்டிஆர் பற்றி சொல்லியிருந்தேன். அது என்ன வீடியோங்கிறது இப்போ நீங்கள் பார்த்துட்டு வாங்க. பிப்ரவரி மாதம் வந்து வந்தா ராஜாவத்தை வர என்ன எஸ்டிஆரோட படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, சில நாட்களுக்கு முன்னாடி வந்து எஸ்டிஆர் வந்து ஒரு சமூக வலைத்தளத்தில் வந்து ஒரு விஷயத்தை கூறினார். அது என்ன விஷயம்னு பார்த்தா, பாலாபிஷேகம், ஃப்ளெக்ஸ், இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகளை எனக்கு செய்ய வேண்டாம், அதுக்கு பதிலாக அம்மா அப்பாக்களுக்கு வேட்டி சேலை எடுத்து தர சொல்லி அவர் சொன்னார். இந்த வாட்டி இந்த பாலாபிஷேகம் பேனருக்கு பதிலாக உங்க அம்மாவுக்கு ஒரு புடவை, உங்க அப்பாவுக்கு ஒரு சட்டை, உங்க தம்பி தங்கச்சிக்கு ஒரு சாக்லேட், ஏதோ ஒன்று உங்களால் முடிந்ததை அந்த ஒரு விஷயத்தை நீங்க பண்ணி அந்த உங்க தாய்க்கு நீங்க கொடுக்குற அந்த ஒரு ஒரு புடவையோட ஒரு போட்டோவோ இல்லை ஒரு வீடியோவோ எடுத்து அதை நீங்க போட்டீங்கன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. அதை செய்யுங்க, எனக்கு அது போதும். அந்த ரெண்டு மூணு பேருக்கு சொல்றேங்க, இது என்னுடைய அன்பு கட்டளை. இது வரைக்கும் நீங்கள் வைக்காத அளவுக்கு ஃப்ளெக்ஸ் வைக்கிறீங்க, கட் அவுட் வைக்கிறீங்க, பேனர் வைக்கிறீங்க, பால் எல்லாம் வந்து பாக்கெட்லாம் இல்லை அண்டாவில் ஊற்றுறீங்க, வேறு லெவலில் செய்கிறீங்க. இது தான் நான் உங்ககிட்டருந்து எதிர்பார்க்குறேன். ஏன்னா எனக்கு தான் யாருமே இங்கே இருக்கிறதே ஒரு ரெண்டு மூணு பேர் தான், அதனால் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டிஆர் வந்து அவரோட படத்துக்கு வந்து கட் அவுட்டு, ஃப்ளெக்ஸ், இந்த மாதிரி தேவையான விஷயங்களை செய்ய வேண்டாம், அதுக்கு பதிலாக வந்து உங்கள் அப்பா அம்மாக்களுக்கு வேட்டி சிலை எடுத்து தர சொல்லி இந்த மாதிரி கருத்துக்களை வந்து சொன்னார். அதுக்கப்புறம் சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா, எனக்கு என் படத்துக்கு வந்து எந்த அளவில் இல்லாமல் கட் அவுட்டு, பாலாபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு வந்து எஸ்டிஆர் வந்து திடீர்னு மாற்று கருத்தை ஒரு விஷயத்த வந்து கூறியிருக்காரு. இது வரைக்கும் நீங்கள் வைக்காத அளவுக்கு ஃப்ளெக்ஸ் வைக்கிறீங்க, கட் அவுட் வைக்கிறீங்க, பேனர் வைக்கிறீங்க, பால் எல்லாம் வந்து பாக்கெட்லாம் இல்லை அண்டாவில் ஊற்றுறீங்க, வேறு லெவலில் செய்கிறீங்க. அந்த கருத்துக்களை விமர்சனம் பண்ணி வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ரசிகர்களுக்கு என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எந்த தலைவருக்கும் இல்லாத அளவுக்கு போஸ்டரும் பேனரும் வைங்க, அது மட்டும் இல்லாமல் பாலாபிஷேகம் வந்து வந்து பாக்கெட் பாலில் பண்ணாமல் அண்டா அண்டாவை பண்ணுங்கன்னு ரசிகர்களுக்கு வந்து ஒரு வேண்டுகோளாக அவர் வச்சிருக்காரு. அந்த வீடியோ பற்றி எஸ்டிஆர் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து மறுபடியும் ஒரு மாற்று கருத்தை சொல்லியிருக்காரு. பாக்கெட்டில் ஊற்றுங்க பாலை, பாக்கெட்டில் இல்லை பாலை அண்டாவில் ஊற்றுங்க, வேறு லெவலில் செய்யுங்கன்னு தான் சொன்னனே தவிர, எனக்கு அபிஷேகம் பண்ணுங்கள், என் கட் அவுட்டுக்கு ஊற்றுங்கன்னு நான் சொல்லலைங்க. அன்றைக்கி ஒன்று பேசிட்டு இன்றைக்கி ஒன்று மாற்றி பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க, நான் மாற்றி பேசலைங்க, எல்லோரையும் மாற்றணுன்றதுக்காக தாங்க பேசினேன். இதாங்க உண்மை, பாக்கெட்டில் இல்லை அண்டாவில் ஊற்றுங்கன்னு சொன்னேன். எதுக்கு ஊற்றுங்கன்னு சொன்னேன்னா, அண்டாண்டவாக பாலை காய்ச்சி வர மக்களுக்கு பேசவே முடியாத ஒரு கட் அவுட்டுக்கு ஊற்றுறதுக்கு பதிலாக வாய் உள்ள ஜீவனங்களுக்கும் வாய் இல்லாத ஜீவனாக கூட இருக்கட்டும், மனிதர்களுக்கோ இல்லை கஷ்டப்படுறவங்களுக்கோ யாருக்கு தேவையோ அந்த பாலை அவங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு ஊற்றி நீங்கள் கொடுங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லி வள்ளலார் சொன்னதை மறக்கிறவன் இல்லை நான். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா, தன்னோட படத்துக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ண வேண்டாம், அதுக்கு பதிலாக வந்து வரப்போகிற மக்களுக்கு பாலை காய்ச்சி ஊற்றுங்க, வாய் இல்லாத ஜீவனங்களுக்கு பாலை ஊற்றுங்கன்னு சொல்கிறார். இதாச்சும் உண்மையாக இருக்குமா? நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதாங்க உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணாமல் இருந்துடாதீங்க.